இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற என்டைய டீடைல்ஸ் தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1st இருந்து பிப்ரவரி 9 வரைக்கும் உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துருக்க அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறை தேர்வுகளுக்கான நுழைவு சீட்டு அதாவது ஹால் டிக்கெட்ஸை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்பேஜ் வந்து போய்க்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி exams.in அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து துறை தேர்வுகள் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த துறை தேர்வுகள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா புதிய பதிவு செய்ய வேண்டும் அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ்க்கு வந்து போகும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி வந்திருக்கும். அந்த ஐடியையும் உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் டேட் என்டர் பண்ணணும். மந்த் இயர் என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்ஸை நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த நியூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் நிறைய தெரிஞ்சுக்க தொடர்ந்து எக்ஸாம்ஸ் ரெடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பேஜோட லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க. அங்கே இது கொண்டான லிங்க் இருக்கும். ஸோ நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா உங்களோட ஹால் டிக்கெட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.